ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் உள்ள கேஸ் ஸ்டவ், அப்புறம் மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி பொருள்லாம் எப்படி ஒரு 5 மினிட்ஸ்லேயே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வ்ளாக்ஸ் தான் குட்டியாக பார்க்க போகிறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சு குக் பண்ணுறதுக்காக அரிசி களைஞ்சிட்ருக்கேன். என்ன பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கே, இதில் எப்படி பத்தும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எனக்கும் அத்தைக்கு மட்டும்தான் வைக்கிறேன். மாமாவுக்கு காலையிலேயே கட்டி கொடுத்து விட்டுருவோம், அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வெளியில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தான், சின்ன பாத்திரத்தில் தான் நாங்கள் வச்சுப்போம் எப்போவுமே. சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த சாப்பாடு வடிஞ்சிருக்கும்ல, அந்த இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா ரொம்ப வடிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ண முடியாது, ஈவினிங்குமே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஈவினிங்கும் நம்ம நைட்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்காக நமக்கு அப்படியே இருந்ததுன்னா அழுக்காக தெரியும், ஒரு மாதிரி சாப்பாடு செய்கிறதுக்கே தோணாது அதுக்கப்புறம். அதனால் சமையல் வேலை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ரெகுலராக நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, சும்மா ஒரு ட்ரையாக ஒரு கிளாத் எடுத்து மேலே மட்டும் தொடச்சி விட்டுருவேன். இது ஃபுல் க்ளீனிங் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். சும்மா டெய்லியும் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுட்டு உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்புக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும், நமக்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம பண்ணணும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு தோணும். அது ஒரு மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா அது நமக்கு தோணவே தோணாது, இவங்க போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே தொடச்சி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் முதல்ல மேலே உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்க்ரப்பர் எடுத்து லேசாக தான் தண்ணி நினச்சிப்பேன், தண்ணி நினச்சி அதையும் புழிஞ்சிட்டு சும்மா லேசாக மேலே அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். அந்த இது அடுப்புக்குள்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா கரை இருக்கிற இடத்துல கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிப்பேன், அவ்வளோதான். அது கூட நான் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அழுத்தி தேய்ச்சாலே அதுவே போயிடும். அப்புறம் அதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே போட்டு பண்ண மாட்டேன். அப்புறம் வெறும் நல்ல துணியை வச்சு போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருவேன். அதுலேயே பளிச்சுன்னு ஒரு நல்ல துணி போட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதம்லாம் சிந்தின தண்ணி எவ்வளோ ஒரு மாதிரி அடுப்பே ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், பல பலன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிக்ஸி, வீட்டில் மிக்ஸியும் இதே நிலமையில தான் இருக்குது, ரொம்பவே அழுக்காக இருக்குது. இது ரொம்ப நாள் துடைக்காமல் வேற போட்டுட்டேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அடுப்புக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரியே ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து தான் பண்ணினேன். ஸ்க்ரப்பர் தண்ணியில் நனைச்சிட்டு அதையும் நல்லா புழிஞ்சிட்டு லேசாக சோப்பு தொட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும், ஏன்னா விரல் வந்து கொஞ்சம் குண்டாக உள்ளவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கத்தி இதில் வச்சுட்டு உள்ளே அப்படியே வச்சு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி லேசாக தொட்டுட்டு ஃபுல்லாக லேஸ் சும்மா தேய்ச்சிட்டு அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை, லேசாக தேய்ச்சினாலே ஊறிடும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாலே மொத்தம் அழுக்கும் வந்துடும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நான் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன், க்ளீனாகிடும். தண்ணி இதுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம இதை விட்டுட்டு இங்கே தான் தேய்க்கணும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியே எடுத்துக்காதீங்க, தண்ணி எடுத்துட்டு அப்படியே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க. தேய்ச்சிட்டு மறுபடியும் தண்ணி தொட்டு இதெல்லாம் தேய்ச்சி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு நல்ல ட்ரை கிளாத் எடுத்துட்டு அதை அப்படியே போட்டு மொத்தமா தொடச்சி எடுத்துட்டீங்கனாலே கிளீன் ஆயிடும். அப்ப பண்ற பாருங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. சும்மா ஸ்க்ரப்பர் வச்சு லேசாக சோப்பு தொட்டுட்டு அதையும் தண்ணியில் நல்லா முக்கிட்டு தண்ணியும் நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து உடனே ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தனியாக டைம் ஒதுக்கி மிக்ஸி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக நீங்கள் சட்னி அரைக்கும் போது கூட பார்க்க உங்களுக்கு அழுக்காக தெரியுது அப்படின்னா
அந்த சமயமே இது மாதிரி நீங்கள் தொடக்கலாம். டூ மினிட்ஸ் தான் ஆகும், ஈஸியாக தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சென்னையில் ரொம்ப நாள் கழித்து வெயில் இப்போ தாங்க நாங்கள் பார்க்குறோம். செம மழை மேகமூட்டம் ரொம்ப மோசமாக இருந்தது. பரவாயில்ல, இப்போ இடையில வெயில் அடிச்சுது, ஆனால் வந்து இவ்வளோ வெயில் இல்லை. இன்றைக்கி மொட்டை மாடியில் துணி காய போட போனேன், ரொம்பவே வெயில் நல்லா இருந்தது, துணியும் காயறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. பாய் பாய். போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? காலையில ஃபுல்லா பாட்டு கிளாஸே, இப்போ ஃபுல்லா மேட்சா? வீட்டில் அப்போ தான் இருப்பீங்களோ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.